அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. உலக சமுதாய சன்மார்க்க சகோதர சகோதரிகளே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் ஆத்ம தர்ம யோகா யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன், வாழ்த்தி மகிழ்கிறேன். இன்றைய வள்ளல் பெருமானுடைய கொடியினுடைய தத்துவம், இந்த மண்ணுலகில் ஆட்சி செய்கின்ற ஒவ்வொரு அரசனும் தனக்கென்று ஒரு கொடியை அமைத்து அந்த கொடியை கொண்டு நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வந்தான். இவையெல்லாம் நாளடைவில் மறைந்து போயின. அது அரசர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்படுத்தப்பட்ட கொடிகளெல்லாம் மாறி மாறி பின்பு மீண்டும் தோன்றி இப்படி மாறி மாறி போய்கொண்டு தான் இருக்கிறது. என்றும் ஊழிகாலம், இந்த மண்ணுலகம் இருக்கின்ற வரை ஊழிகாலம் வந்தாலும் மீண்டும் எழுச்சி பெறக்கூடிய ஒரு அற்புத கொடிதான் வள்ளலாருடைய சன்மார்க்க கொடி. இந்த சன்மார்க்க கொடியுடைய தத்துவம் என்னவென்று தெரிந்து கொண்டமேனால் நாம் கொடியின் கீழ் நின்று வணங்குவதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது, அந்த கொடி நமக்குள்ளே எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டமேனால் இன்னும் பேறு பெற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பது ஐயமில்லை. என்ன அன்பர்களே, இந்த கொடியினுடைய அர்த்தமானது ஒவ்வொரு மனித சரீரத்திலும் நாபி முதல், அதாவது நம்முடைய தொப்புள் முதல் புரு மையத்திற்கு ஈறு நாடியாக, இரண்டு நாடியாக மேலெழுகிறது. அந்த நாடியானது நுனி, அந்த நாடியினுடைய நுனி பகுதியானது புருவத்தினுடைய உட்புறத்தில் ஒரு சவ்வு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணமாகவும் மேல்புறம் மஞ்சள் வர்ணமாகவும் அவ்வசவ்வினுடைய கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கிறது. இக்கொடி நம் அனுபவத்தில் கண் விளங்கும். இவ் அடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது. இனி எல்லோருக்கும் நல்ல அனுபவம், அறிவின் கண் தோன்றும் என்று கொடியை பற்றி வள்ளல் பெருமனார் அற்புதமாக ஒரு பாடலையும் எழுதினார். அந்த பாடலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஜோதி கொடியே ஆனந்த கொடியே, சொரூப கொடியே ஜோதி உரு பாதி கொடியே, ஜோதி வள பாக கொடியே என ஈன்ற ஆதி கொடியே, உலகு கட்டியாலும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே, சிவகாம நிமல கொடியே அருளகவே என்றும் தடுத்தல் அறிய பயங்கவலையெல்லாம் விற்று கருத்துள்ளே தடுத்து கொடியே அருளமுதையை அளித்து என்றனை, மெய்யருட்கரத்தால் எடுத்த கொடியே சித்தி எல்லாம் இந்த மகனே என்றனைக்கே கொடுத்த கொடியே, ஆனந்த கொடியே அடியேற்கு அருளகவே என்றும் ஏட்டை தவிர்த்து எண்ணமெல்லாம் மெய்தவை வெளி தந்தியான் வனைந்த பாட்டை புனைந்த பரிசலித்த பாமஞான பதிகொடியே, தேட்டை தனி பேரருள் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே, ஆனந்த கொடியே அடியேற்கு அருளகவே என்கிறார். இந்த பாடல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த கொடி, ஆனந்த நாடி, நாடியிலே இருக்கக்கூடிய வெள்ளையும் மஞ்சளும் கலந்த கொடி, அந்த கொடியை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் கண்ணின்பால் தவமேற்ற வேண்டும், கண்ணிற்குள் இருக்கின்ற அற்புதங்களை அறிந்திட வேண்டும். இதை அறிந்திட வேண்டுமென்றால் தக்க ஆசிரியனாக இருக்கக்கூடிய ஞானத்தில் உள்ள ஊரிய ஒரு அடியானை பின்பற்றி அவன் மூலமாக நீங்கள் கற்று நீங்களும் இந்த ஞானக்குடியை அறிந்து வள்ளலார் எவ்வளவு பேறு பெற்ற அற்புதங்களை மனித குலத்திற்காக அருள்பாலித்து சென்றிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் வழியில் வந்த வேதாத்திரியத்தை கடைபிடித்தோம் என்றால் எல்லா கொடிக்கும் மேலான கொடியாக இறைவன் நமக்குள் இருக்கின்ற அந்த ஞானக்கொடி, அந்த சன்மார்க்க கொடி நாம் தான் என்பதை உணர்ந்து ஓதி வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைந்து பிறருக்கும் அதை வழிகாட்டும் அளவில் உயர்ந்திட முடியுமல்லவா என்று கேள்வியோடு உங்களை வாழ்த்தி மகிழ்வித்து வரவேற்கின்றேன். வாருங்கள், கற்போம், மேன்மையடைவோம், வாழ்விப்போம், வாழ்வோம். ஓம் குருகாந்த ஈசாய சச்சித் ஆனந்தம்.